அதுபோல இப்போது சமூகம் சார்ந்த செயற்பாடுகள், தமிழ் முஸ்லிம் தலைமைகள், வடகிழக்கு மலையக தலைமைகள், அல்லது இந்த அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் கடந்த கால கசப்புணர்வுகளை மறந்து இப்போது தொடர்ச்சியாக சேர்ந்து செயற்படுவதற்கு, அது மலையக இளைஞர்களும் அந்த குழாமுக்குள் வருகின்றார்கள். நாங்கள் அந்த பொத்துவில் தொடர்க்கம் பொலிகண்டி வரையிலான அந்த பேரணியை பார்க்கின்ற போது வடகிழக்கில் பிரிந்திருந்த பலர் ஒரு அணியில் காணக்கூடியதாக இருந்தது. ஜனாசா விவகாரத்துக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் குரல் கொடுக்கின்றார்கள். அதுபோல முஸ்லீம் எம்பிக்கள் தமிழர் விவகாரங்களில் இப்போது பேசுகின்றார்கள். இந்த ஆரோக்கியமான மாற்றம் பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? இது எவ்வாறு எதிர்காலத்தில் செல்லவும் இல்லை, இதை நான் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் கேட்டது போல் என்ன செய்து கொண்டிருக்கோம் இவற்றையெல்லாம் நான் அவதானித்துக் கொண்டிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான புரிதல் இருக்கிறது. அதாவது இஷ்யூ பேஸ் என்றதாக அல்லாமல், இஷ்யூ பேஸ் என்று நான் சொல்வது, இந்த ஜனாசா எரிப்பு வந்ததை எரிக்கக்கூடாது என்பதற்காக அதனை இந்த அரசாங்கம் தடை செய்கிறார்கள் என்பதற்காக இணைய வேண்டிய சமூகமாக தமிழ் முஸ்லீம் சமூகம் இருந்துவிட முடியாது. அல்லது 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்பதற்காக, மலைய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்கள் என்பதற்காக அந்த நேரத்தில் இணைகின்ற சமூகம், இவை ஆரம்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு புள்ளியாக இருக்கலாம். ஆனால் அது மாத்திரமே அல்ல, இப்போது இன்றைக்கே அதற்கான அனுமதி வந்துவிட்டது. எனவே நாளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த ஒற்றுமை வந்த ஒற்றுமைக்கு என்ன நடக்கப் போகிறோம்? அதை தான் அந்த இஷ்யூ பேஸ் என்ன சொல்கிறேன். அந்த பிரச்சனை சார்ந்து அல்லது எழுவினா சார்ந்து எழுகின்ற இணைவாக இது இருக்கக்கூடாது. ஒரு நீண்ட கலந்துரையாடலும் நீண்ட திட்டமிடலும் இதற்கும் அவசியம். அதற்கு ஆரோக்கியமான கலந்துரையாடல் அவசியம். ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொருவரை புரிந்து கொள்வதில், ஒரு காலத்தில் எங்களுக்குள் பிரச்சனை வந்திருக்கிறது, சரி, பின்வந்த காலங்களில் அந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு அணுக முடியும் என்பதாக. எனவே இது ஆரோக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சார்ந்து, இப்போ நீங்கள் பொலிகண்டி முதல் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை நீங்கள் சொல்லும்போது, அதில் 1000 ரூபாய் கோசம் திடீர்னு 2வது நாள் வருகிறது. அது அங்கே எழுவது தவறு என நான் சொல்லவில்லை. ஆனால் அதனையும் சேர்த்துத்தான் அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டதா? பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை என வடிவமைக்கின்ற போது அதில் மலையக மக்களின் பிரச்சனை சேர்க்கப்பட்டிருந்ததா? அப்படி என்றால் யார் மலையக தரப்பாக அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டது? அந்த குழுவில் எனவே அர்த்தபுஷ்டியாக அது இணைத்துக் கொள்ளப்படுகிறது தான் என்பதுதான் முக்கியம். எனவே வந்திருக்கின்ற இணைவை நாங்கள் வரவேற்போம். ஆனால் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. இது தொடர்பான அமர்ந்து கலந்து பேசி நாங்கள் எவ்வாறு எந்த சந்தர்ப்பத்தில், இப்பொழுது இன்று கிடைத்துவிட்டால் நாளை எல்லோரும் நன்றி செலுத்தி சென்று விட்டு கலைந்து செல்வோமாக இருந்தால் அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும்போது தான். எனவே எதிர்த்தரப்பினர் ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற போது மாற்றுதான் நாங்கள் ஒற்றுமையை காட்டுபவர்களாக அல்லாமல், எங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சியினர் இருக்க வேண்டும், எங்களை நோக்கி வருகின்ற ஆபத்து என்பதை உணர்பவர்களாக, அதை ஆய்வு செய்பவர்களாக, இதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் எங்களது நலன்களையும் சமூக நலன்களை அடைந்து கொள்வதற்காக எவ்வாறு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக செயற்படலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த எழுச்சி வர வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன்.